ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா வீட்டில் இருந்தே நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக பண்ணலாம் பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க இது மாதிரி வந்து நான் ஏற்கனவே நம்மளுடைய நாகாஸ் மீடியா நாகாஸ் வேர்ல்டு ரெண்டு சேனல்லையுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து புதுசாக சில ஐடியா சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே நம்ம வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணலாம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து அதாவது படிச்சிருக்கேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியல இன்னொன்று குழந்தைங்க இருக்காங்க வேலைக்கு போக முடியல ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து எடுத்து செஞ்சு அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி இருக்கிறதுனால நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு பொருளை போய் நம்ம வந்து தனித்தனியா ஒரு சின்ன சின்ன கடைகளில் வாங்குறோம் அப்படின்னா அதை மொத்தமா வாங்குறதுக்குன்னு சொல்லி கண்டிப்பா சில கடைகள் இருக்கும் நம்ம ஊர்லேயோ நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளியோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்தந்த ஊர்ல வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும் இப்ப இங்க இருந்து வந்து நிறைய பேர் எதை சொல்லுவாங்கன்னா ஒன்று வந்து மதுரைக்கு போய் வாங்கலாம் சென்னைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மதுரை வந்து இங்க இருந்து கிட்ட அதனால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துலன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்ப நான் சொல்றது என்னன்னா நம்ம அந்த மாதிரி மொத்தமா போயிட்டு ஒன்று சாரி அப்படி இல்லைனா நைட்டி அப்படி இல்லைனா இன்ஸ்கட்டு இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம் எது தேவையோ அதை வாங்கிட்டு வரணும் ரொம்ப பெஸ்ட்டாக எனக்கு என்ன தோணும் அப்படின்னா குறஞ்ச விலை சேரீ சாரீஸ் வந்து நல்ல டிசைன்ஸாக இருக்கும் நம்ம மொத்தமாக ஹோல்சேலாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக மொத்தமாக எடுக்கிற கடைகளுக்கு போனால் ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இதை நீங்கள் வீடு வீடாக போய் விற்கணுன்ற அவசியம் கிடையாது அப்போ அதுக்கு நம்ம வெளியில தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ரிலேஷன் சைடு ஃப்ரெண்ட்ஸு சைடு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைய நீங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு வரீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பக்கத்தில் உங்கள் குழந்தையுடைய ஃப்ரெண்டோட அம்மா அப்பா சாரி அப்பாங்கிற அம்மா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ரிலேஷன் கிட்ட நம்ம ஷேர் பண்ணவே போதும் அதே மாதிரி பக்கத்துல இப்ப நம்ம ஃப்ரீ டயத்துல நம்ம அக்க பக்கத்தில் போய் நம்ம பேசலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசலாம் பக்கத்து வீட்டுல போய் பேசலாம் ஸோ இந்த மாதிரி ஆனா நம்ம எடுக்கிற சாரி பாத்தீங்கன்னா மொத்தமா எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு விலை வச்சு அதுல சேல் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் இது வந்து இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோன்னா பெரிய அதாவது நிறைய அதுக்கு செலவு இப்போ சும்மா ஒரு கோர்ஸ் நம்ம கேட்டாவே பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா நம்ம முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து அதிகமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனா என்னன்னா இந்த பேசிக்கா நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சே நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிக்க முடியும் அதுக்குமே உங்க வீட்டிலையே நீங்க ஒரு பெரிய கண்ணாடி மாட்டி வச்சு ஒரு சேர் இருந்தா போதும் இது ஏன் சொல்றேன்னா நான் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு சென்னையில இருக்கும்போது எனக்கு ஒரு அக்கா தெரியும் அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க நானும் நீங்க எந்த இடத்துல கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னு கேட்பேன் இல்ல இல்ல நிறையெல்லாம் பண்றது கிடையாது நான் ஐப்ரோ த்ரெட் பண்ணுவேன் வேக்சிங் பண்ணிவிடுவேன் இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சின்ன சின்ன விஷயம் ஆனால் அதுக்கு நான் அவங்க தனியாக ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணி இந்த பேசிக் கோர்ஸ் மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமாச்சு வீட்டில் வந்து ஒரு ரூம் ஒதுக்கி அதில் ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஐப்ரோ பண்ணிவிட்டு அப்பர் லிப் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு பண்ணி விட்டாவே இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய காசு அதுவும் இந்த வேக்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ வாங்காமல் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள்கள் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு பண்ணும்போது இன்னும் ஈஸி சில பேர் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க அப்போ உங்களுக்கு பியூட்டிஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம என்னதான் நல்லா பண்ணாலுமே அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு ஸோ நீங்கள் அந்த பேசிக் அப்படின்றது மட்டும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டு அந்த கோர்ஸ் மட்டும் முடிச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் வந்து சம்பாதிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாரி முந்தானை இருக்குது பார்த்தீங்களா ஸாரீ முந்தானைக்கு வந்து அந்த முந்தானையை வந்து நம்ம வந்து இப்படி சுங்கு போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ண மாட்டாங்க டெய்லர் கொடுத்துருவாங்க ஸோ டெய்லர் கடையில் வந்து சொல்லி வைக்கலாம் இப்போ அவங்க ஒரு அதுல கமிஷன் பேஸ்ல சாரீஸ் நிறைய வரும்போது இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த முகூர்த்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு அதிகமா இந்த மாதிரி சாரீஸ் வந்து நைட்டெல்லாம் முழிச்செல்லாம் கடைக்காரவங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி நேரத்துல நீங்க தாராளமா அதை சொல்லி வைக்கலாம் இன்னும் ஒரு மடி ஒரு படி மேல போயிட்டு நீங்க உங்க வீட்டில் வந்து போர்டு அழகாக போடலாம் சாரி முந்தானையை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம் மொத்தமா நீங்க பொருள் வாங்கிட்டு வந்து நீங்களே வந்து ஒவ்வொரு பொருளை வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைனை வந்து நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கத்துக்கிட்டு அழகா அந்த சாரியுடைய முந்தானை வந்து நல்லா கிராண்டா எவ்வளவு தூரத்துக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு ஆசை சாதாரணமா நீங்க அதுல இருக்கிற நூ நூல் இருக்குல்ல அதை எடுத்து நீங்க முடிச்சு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே அதுக்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க சில இடத்துல நான் வந்து இத எனக்கு நான் இங்க கொடுத்தது கிடையாது சென்னையில வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஏத்த மாதிரி அது உங்களுக்கு தான் தெரியும் உங்க ஏரியால எவ்வளவு காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லித்தர்கிட்ட அதை போய் நம்ம குடுக்கறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு போர்டு போட்டு நம்ம வீட்டில் வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்க கிராண்டா பண்றத பொறுத்து உங்களுக்கு அது காசு சோ இத நீங்க வீட்டில் இருந்து ஈஸியா நீங்க பண்ணலாம் அடுத்தது வந்து பிளவுஸ் டிசைனர் சோ இதை நான் ஏற்கனவே வீடியோவாவே நான் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம அதை பண்ணணும்னு சொல்லி அப்போ வந்து ஒன்று ரெண்டு பேர் அதை வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஒன்று ரெண்டு குறை சொல்கிறவங்களுக்காக நீங்கள் பண்ணாதீங்கக்கா எங்களுக்காக பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணும்போது மெட்டீரியல் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கணும் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா பேரிஸில் போய் வாங்கி வச்சுக்கலாம் நல்ல பல்க்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வாங்குறத வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ப்ளவுஸ் பண்ண முடியும் ஒரு பாக்கெட்டை வச்சு நிறைய பிளவுஸ் நீங்கள் டிசைன் பண்ண முடியும் ஸோ மல்டி கலர் பேக் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு விற்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளவுஸ் டிசைன் செய்து தரப்படும் ப்ரைடல் பிளவுஸ் வந்து கிராண்டா செஞ்சு தரப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு போர்டாக போட்டு அந்த போர்டு சும்மா நீங்கள் கையில் எழுதி வைக்காமல் அழகாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு அழகாக ஒரு போர்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் வாசலில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இப்போ ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க ரேட் அதிகமா இருக்கு என்ன இவ்வளோ கேட்குறீங்க அவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நீங்க அவ்வளோ ரேஞ்சுக்கு போகாம நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி நீங்க கூலி வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸு நிறைய டிசைன் பண்றதுக்கு நல்ல காசு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே வீட்டில இருந்து செய்ய வேண்டியது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இப்போ நான் சொல்ற விஷயத்துக்கு உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது என்னன்னா பை இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு வரலட்சுமி நோம்புக்கு வராங்க இல்ல ஒரு வளகாப்புக்கு வர்றாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கோவிலுக்கு வந்து ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறோம் இல்ல கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து சின்ன சின்னதை கொடுத்து அனுப்புவாங்க அந்த பைய கொடுக்குறாங்க பாருங்களேன் அந்த பைய வந்து நம்ம தச்சு சேல்ஸ் பண்ணலாம் இதை வந்து என்னன்னா நீங்க மொத்தமா எடுத்துக்கணும் இப்ப யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கொலு வைப்பாங்க கொலு வைக்கும் போது கூட நிறைய பேர் வந்து சில வீட்டில் அந்த பிளவுஸ் பிட்டு வச்சு குடுக்கறது கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பை தச்சு கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸி நீங்க மொத்தமா துணியை வாங்கிட்டு வந்துட்டு நீங்க பை தச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அது நல்ல லாபம் ஏன்னா ஒரு நூல் கண்டை வச்சு நீங்க அவ்வளோ துணி தைக்கலாம் நீங்க வந்து அழகா இதுலலாம் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும் என்னன்னா கொஞ்சம் எனக்குட்டு நீங்க வந்து இதுலலாம் ஆர்டர் எடுக்கணும் அதாவது பிசினஸ் ஐடியா கொடுக்க முடியும் அதுக்கான ஆர்டர் வந்து நீங்க தான் எடுக்கணும் இப்ப வெளியில போயிட்டு அக்கம் பக்கத்துல நம்ம சொல்லி வைக்கலாம் கல்யாண மண்டபம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க சொல்லி வைக்கலாம் நான் இப்படி வந்து மொத்தமா ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக் தச்சு கொடுக்குறேன் உங்களுடைய பேக்கு வந்து ஒரு நாலஞ்சு விதமா நீங்க டிசைன் பண்ணி ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி அடைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க அழகா அவங்க கிட்ட கொடுக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப் மூலயமா நீங்க ஒரு அஞ்சு விதமா தச்சு வச்சீங்க அப்படின்னா அதை வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எங்க கிட்ட தச்சு கொடுப்போனாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பிசினஸ் நீங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப யாரை பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் பண்றாங்க எத்தனை பேர் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு தான் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாவு கடை ஸோ அதுக்கு போயிட்டு நீங்க மாவு கடனா இப்போ ஒரு கடை எடுத்து நான் அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது இந்த ஊர்ல வந்து நான் ரெண்டு பேரை பார்க்குறேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லையே ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அரைச்ச மாவை பேக் போட்டு அழகா வீட்டு வாசல்லையே வச்சு அழகாக உக்காந்துடுறாங்க அந்த சைடு குழந்தை அழுதுச்சினாலும் போய் பார்த்துக்குறாங்க இந்த சைடு யாராவது மாவு கேட்டு வந்தா அதையும் போய் பார்த்துக்குறாங்க ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க வீட்டு வாசல்ல ஒரு சும்மா ஒரு சின்ன டேபிள் போதும் அதில் ஒரு பத்து பேக்கெட்டை வச்சுட்டு அது சேலாக சேலாக வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் மாவை எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய வீட்டு வாசலும் ஒரு டேபிளுமே போதும் நீங்கள் அழகாக உங்கள் ஏரியாவில் வந்து மாவு பிஸ்னஸ் பண்ணலாம் மாவு அரைச்சி விற்கிறது தோசை மாவு இட்லி மாவு இந்த மாதிரி ஸோ இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஒரு படி நீங்கள் மேலே போய் பண்ணோம்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற மாவா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இன்னொன்று பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து அரைச்சல்லாம் கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து ஒரு ப ஒரு அஞ்சு கிலோ மாவு அரிசி வந்து நான் ஊற வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா அதை நீங்கள் அரைச்சி எனக்கு கொடுக்குறது ஸோ அதுக்கு ஒரு காசு அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் எனக்கு வந்து மாவு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரிசி ஊற வச்சு கொடுத்தா கூட நானே அரைச்சி கொடுத்துருவோம் அந்த பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்குவேன் க்ளீனாக உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இது எல்லாமே என்னென்னா செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம வீடியோஸ்லேயே பார்க்குறோம் பாருங்க யூடியூப்பில் உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த விஷயம்லாம் இவ்வளோ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து சின்னதாக ஆரம்பிச்சு அது வந்து பெரிய லெவல்ல மக்களுக்கு பிடிச்சி போய் ஏற்றுக்குறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ற விஷயம் தான் உங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் சோ அதே மாதிரி வந்து குழம்பு அடுத்து வந்து இந்த குழம்பு விஷயம் சோ இந்த குழம்பு கடை அப்படின்றது வந்து என்னால மறக்கவே முடியாது ஏன் அப்படின்னா சாய்தேவிய வயத்துல இருக்கும்போது போது இவர் வந்து சமையல் பண்ணுவார் சோராக்குவாரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாம இருந்த நாட்கள்ல சொல்கிறேன் சாப்பாடு செய்வார் குழம்பு கடைன்னு சொல்லி சென்னையில் ஒரு இடத்துல இருக்குது நம்ம இருந்த ஏரியாவில் இவர் என்ன பண்ணுவார்ன்னா டக்குன்னு அங்கே போய் குழம்பு நண்டு குழம்பு மீன் குழம்பு இறால் இந்த மாதிரி நிறைய குழம்பு இருக்கும் அந்த குழம்புல வந்து பீஸ் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது என தேடி தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் குழம்பு பார்த்தீங்கன்னா இறால் குழம்புனா அது அதுக்குரிய டேஸ்ட்டில் இருக்கும் மீன் குழம்புனா அதுக்குரிய டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு சின்ன சின்ன பீஸாவது அதில் இருக்கும் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக குழம்பு மட்டுமே உங்களுக்கு வைக்க தெரியும் அப்படின்னா தாராளமா நீங்க வீட்டு வாசல்ல ஒரு போர்டு போடலாம் மீன் குழம்பு எறால் குழம்பு நண்டு குழம்பு நண்டு ரசம் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி நீங்க வீட்டில் போர்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வேலை செய்வேன் அவ்வளோ பிஸி ஆகிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏன்னா இப்ப பிஸியா போயிட்டு லைஃப் நிறைய பேர் காலையில வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு தான் வர்றாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ப அவங்க வெறும் சாப்பாடு மட்டும் வீட்டில் சுட சுட வச்சிருந்தா போதும் போன உடனே குழம்பு வாங்கி சாப்பிட்டு தூங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி நீங்க குழம்பு பிஸ்னஸ் பண்ணலாம் இன்னொரு பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் இப்ப நிறைய விஷயம் சொன்னல இதுல உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ஆனா நம்ம வந்து ரொம்ப இப்படி வாங்குவாங்கன்னு நினச்ச மாதிரி இந்த பூண்டெல்லாம் வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சா வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லினா நம்ம நினைச்சிருப்போம் உரிச்சு வித்தா வாங்குவாங்களான்னு ஆனா அதெல்லாம் பெரிய பெரிய மால்ல நானே பாத்திருக்கேன் நல்ல வெங்காயமும் பூண்டோ உரிச்சு அதை அழகா பேக் பண்ணி அத சேல்ஸ் பண்றாங்க இது போய் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி பாத்தீங்கன்னா ரெடிமேடாவோ வாங்கு அப்படியே அதாவது அட அப்படியே வாங்கி சும்மா அப்படியே சூடு மட்டும் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுற மாதிரி வந்துருச்சு இப்போ அதெல்லாம் போயிட்டு எல்லாமே கிடச்சிருச்சு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ணி சாப்பிடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சளிவு தட்டுற மாதிரி ஆயிப்போச்சு இப்ப ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தொக்கு செஞ்சு வைக்கலாம் தொக்கு அதாவது சைட் டிஷ் தான் நான் சொல்கிறேன் தொக்கு செஞ்சு அதை வந்து இப்போ ஒரு பத்து அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சுத்தமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நிறைய பேர் அதை வாங்கிக்குவாங்க இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்து அவங்க வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அதை நம்ம அப்படியே வீட்டோட விட்டுறாம அதுக்கப்புறம் நீங்கள் கடைகளுக்கு ட்ரை பண்ணலாம் சும்மா பக்கத்துல இருக்கிற கடையிலேயே நான் ஒரு பத்து பாட்டில் வந்து வைக்கிறேன் எடுத்த உடனே நம்ம காசு வச்சுக்கோங்களேன் அதுவும் கொடுக்க மாட்டாங்க சில பேர் கொடுக்குறவங்க சரிப்பா கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் பாதி பணம் இப்ப தர மீதி வித்ததுக்கு அப்புறம் தரேன்னு சில பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிக்கோங்க உங்க நீங்கள் அப்படின்றா ஒரு பத்து பாட்டில் ரெடி பண்ணி அதை போய் அந்த கடையில கொடுக்கலாம் அவங்க வித்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய இன்கம் நீங்க எடுத்துட்டு வரலாம் சோ இந்த மாதிரி தொக்கு வகைகள் வந்து நிறைய பண்ணலாம் புதினா தொக்கு புளித்தொக்கு அப்புறம் கொத்தமல்லி தொக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் பட் அதை நீங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல இன்கமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது பிஸ்னஸ் ஐடியா சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஒன்பதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறது தான் இப்போ நான் பத்தாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுவும் வீட்டில் இருந்து பண்ணுறது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் என்னால் வேலைக்கு போக முடியலை சூழ்நிலை அப்படி வீட்டில் இருந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதனால நீங்கள் தாராளமாக டியூஷன் எடுக்கலாம் அது ரெண்டு மணி நேரம்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம் தான் செலவு பண்ண போறீங்க ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் அழகாக ஒரு பத்து பிள்ளைங்களை வச்சு உங்களுடைய படிப்பு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வச்சு நீங்கள் டியூஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல காசு மாசம் மாசம் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் ஒரு சேல்ரி மாதிரி உங்கள் கைக்கு வந்துடும் மாசம் மாதம் ஸோ இது வந்து நார்மலாக சும்மா ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா நானூறு வாங்குறாங்க அது இப்போ சிபிஎஸ்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இப்படி கணக்கெல்லாம் பார்த்து வந்து வாங்குறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவிலலாம் நீங்கள் அழகாக சொல்லி வச்சு ஒரு போர்டு போட்டு நீங்கள் இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களை அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் டியூஷன் எடுத்து அழகாக மாதம் மாதம் ஒரு நல்ல ச இன்கம் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் கேட்கலாம் அக்கா இவ்வளோ ஐடியா கொடுக்குறீங்களே நீங்கள் எதனா பண்ண போறீங்களா இல்லை நீங்கள் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சென்னையில் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த அதாவது இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி இருந்த பாருங்கள் ஒரு வீடு அந்த வீட்டில் இருந்தப்பே நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நான் தம்பி என் வயத்தில் சாய்க்குட்டி என் வயதில் இருக்கும்போதே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபேஸ்பேக் பற்றி ஆனால் அந்த ஃபேஸ்பேக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போதே நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்போலாம் தம்பி பிறந்துட்டான் அப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் சில சூழ்நிலை காரணமாக நான் இதை வந்து வெளியில் சொல்றதே கிடையாது ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்களேன் இந்த ட்ரெஸ்ஸை நான் கடையில் எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தது ஆனால் இதே மாதிரி ஓல்டு சாரி என்கிட்ட ஆனால் நாய்க்குட்டி ஆனால் இதே மாதிரி ஓல்டு சேரீ அதாவது என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் தைச்சு மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஷார்ட்டு அதாவது லாங் கவுனு ஷார்ட்டு த்ரீ ஃபோர்த்தாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரியெல்லாம் நான் அளவெடுத்து தைச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீடு கட்டுறதுல கொஞ்சம் பிஸி ஆனதுனால அதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் பட் இப்போ அது அதுலேயே கூட நான் நிறைய வாட்டி இடையில இடையில சொல்லியிருப்பேன் நானும் சரண்யாவும் அளவிலாக்காவும் சேர்ந்து இது மசாலா பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து வரட்டும் நம்ம எல்லாரும் பண்ணுவோம் அதுக்காக நம்மளுடைய சொந்த வீட்டில் கூட ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ நானும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃப்யூச்சர்னு கிடையாது ஒரு மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணது தான் ஒரு வாரத்துல நான் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணது தான் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்னோட சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதா போறேன் தான் இப்போ எனக்கு தெரியுது நம்ம வீட்டில இருந்து எதனா ஒன்று பண்ணுவோம் பண்ணுவோம்னு நம்ம மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்குல்ல இதே மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் நம்ம இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இதை உங்ககிட்ட சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சரண்யாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் நான் வந்து இப்படி வந்து அதாவது நண்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டு தோசை இட்லி மட்டும் பண்ணப்பா சூப்பராக போகும் அந்த கடை அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா சரணி அன்னைக்கே சொல்லிட்டாங்க முருகானந்த அண்ணன் வந்தால் தானக்கா நான் பண்ண முடியும்னு அவங்களோடது அவங்க இருக்கட்டும் ஆனால் அதை வந்து இப்போ நாங்கள் பண்ணலாம் ஏன்னா அவங்க எடுக்கலை அது எடுத்து பண்ணலை இப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஐடியா இருக்குது ஸோ நானும் மகியும் சேர்ந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரி குழம்பு கடையும் அந்த தோசை இட்லி சேர்த்து ஒரு அழகாக ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின் இருக்கோம் ஸோ இதுவும் வந்து எங்களோட ஐடியாவில் இருக்குது என்னென்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் நியாயமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இத்தனை ஐடியாஸ் வச்சுருக்கோம் ஸோ மசாலா பிஸ்னஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கடை இது எல்லாமே ஒரே ஒன்று சேர்ந்தாப்பில் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பேக்கு ஸோ ஃபேஸ் பேக்கு வந்து எங்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபஸ்ட்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இனிமே அதை வந்து நான் இது செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இத்தனை நாள் அதை விட்டுருந்தேன் இதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சைடு வந்து நான் அதை அனௌன்ஸ் பண்றேன் யார் யாருக்கு வேணுமோ அப்படின்றதே என்கிட்ட சொல்லுங்க அப்புறம் இப்போ நம்ம ஆரம்பிக்கிற இந்த கடை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் பேக்கு நம்மளுடைய மசாலா பிசினஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய நாகாஸ் மீடியா அப்படின்னு இருக்கு இல்லையா நாகாஸ் அப்படின்ற பேரை வச்சுதான் வரும் ஸோ இப்போ சேனலுக்கு எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ்க்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அது உங்களுக்கு பிடிக்கணும் தான் எங்களோட எதிர்பார்ப்பு ஸோ அதே மாதிரி செய்வோம் சீக்கிரத்தில் அது வந்து நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாதம் மாதம் உங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சும்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்